படம் எப்படி இருக்கு? ஆ பரவாயில்ல, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு 3D-ல பாக்கும்போது? தமிழ் படம் 3D எஃபெக்ட் நல்லா தான் இருக்கு. அஞ்சலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யோகி பாபுடைய காமெடி இருக்கா? காமெடி பர்ஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் யோகி பாபு சீன்ஸ் அதிகமாக தான், காமெடி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படம் ரொம்ப மோசமாக தானே இருக்கு. பயமா இருக்கா படம் பார்க்கும்போது? இல்லை, அப்படியே தான் தெரியல. அஞ்சலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? மற்ற படத்தில் எப்படி நடிச்சாங்களோ அப்படியே தான் வச்சுருக்காங்க. வழக்கமோட பேய் கதை மாதிரி தான் இருக்கு, புதுசாக எதோ சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலை. 3D தமிழ் படத்துக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. ரொம்ப அப்படியே டீட்டெயிலாக இல்லை, மொக்கையாக இருந்தது. நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை, ம், நல்லாவே இல்லை. 3D எஃபெக்ட் வேணால் கொஞ்சம் நல்லா இருந்தது. யோகி பாபி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, சின்ன பசங்களாம் போய் பார்க்கலாம். ஒஸ்ட்டு ப்ரோ, அஞ்சலி நடிச்சது. அஞ்சலிலாம் காமெடி காஞ்சிட்டு நல்லா நடிப்பாங்க, ஆனால் இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. 3D அனிமேஷன்லாம் சொன்னாங்க, பட் பார்க்கும்போது ரொம்ப ஏண்டா உட்காரன்ற மாதிரி இருக்குது. 2 மணி நேரம் 120 ரூபா வேஸ்ட் பண்ணி வந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அஞ்சலி இந்த படத்தில் நடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் போல், அதை புது உயிரணிக்கெலாம் வாய்ப்பு வச்சுருந்தா கூட பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த அவங்க ஒரு லெவலில் இருந்தாங்க, இந்த படம் பண்ணும்போது ரொம்ப லெவல் டவுன் ஆன மாதிரி ஆகிட்டாங்க. படம் ஒஸ்ட்டு தலைவா, எதனால ஒஸ்ட்டு? இல்லை, ஒரு அது ஒரு விறுவிறுப்பே இல்லை படத்தில், ரொம்ப சப்பையாக போகுது. சும்மா சவுண்டு மூஞ்சிக்கிட்ட நேராக போய் காட்டுறது அவ்வளோதான், பரவாயில்ல. மற்றபடி வேஸ்ட்டு தான். அஞ்சலி ஆக்டிங்கை தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. யோகி பாபு காமெடியோ ஏதோ ஒரு சீன் தான், அதுவும் பெருசாக இல்லை. படம் பயங்கரமா, செம்ம பயமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம இதுவா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கவே பயமா தான் இருக்கு, கண்ணை மூடி தான் பார்த்திருந்தோம். இது வரைக்கும் பயமாக தான் இருக்கு. அது செகண்ட் ஹாஃப் அவ்வளோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செம்ம பயமா இருந்தது.